ஆனந்த கண்ணீர் செய்கிறாயா? ஐயோ என் புள்ள அழுகுதுடாடி. என்ன பேபி பேக் எல்லாம் எத்தனை வரா? ஊருக்கு போறேன்ல, அதான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஊருக்கு போறியா? சரி ஊருக்கு போற, ஓகே. அதுக்கு ஏன் வீடு காலி பண்ணி போற மாதிரி இவ்வளவு எத்தனை வந்து வச்சிருக்க? எல்லா பேக்லயும் ஒன்னு ஒண்ணு எடுத்துட்டு போனோம். இது வந்து பாப்பா பேக், இது என்னோட பேக், இது உனக்கு பேக், இது லேப்டாப் பேக். தூசி தட்டி தொடச்சி வைக்க போறேன். காலையிலயே நாளைக்கு கிளம்பிடுவோம் இல்லையா, அதனால இன்னைக்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில அப்படியே பேக் பண்ணி பேக தூக்கி வண்டியில வச்சு கிளம்ப வேண்டியதான். ஓஹோ, அதான் என்ன வீடு காலி பண்ணி போற மாதிரி எல்லாத்தையும் பேக். எத்தனை பேக் அதுக்கும்? நாலு பேக் தான் மேபி. இந்த கட்ட பழகத்தெல்லாம் புது துணி பாப்பாவது, இது பாரு நீ போட்டோ ஷூட் பண்ண எத்தமானோம்ல. ஆமா, அதெல்லாம் மடிச்சு பேக்ல வைக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போறோம் அம்மா வீட்டுக்கு. ஸோ இப்போ வந்து மல்லாட்டை போட்டிருந்தாங்க இல்லையா வேர்க்கடல, ஸோ அது வந்து நம்ம பிடுங்க போறோம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். வேர்க்கடல என்னை விட்டுட்டு வந்து பிடுங்க கூடாதுன்னு நீங்க எப்போ பிடுங்கனாலும் சொல்லணும் சொல்லிட்டேன். ஸோ அதனாலதான் வந்து சொல்லாங்க வேர்க்கடல பிடுங்க போறோம் வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து திருவிழா வேற இருக்கு, முருகர் கோவில் திருவிழா இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பேக் பண்ணின்னு கிளம்புறோம். ஐயோ இப்பதான் செய்யுங்கடா, இத்தனை ஒரு மாசமா இவ்வளவு பிரைட்டா ஒரு நாள் கூட நீ பேசினதே இல்ல செய்யுங்கடா. இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னா எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பல்லு கூட நல்லா ஈனு இருக்குது. எல்லா கேர்ள்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க, நீ என்னதான் தாங்கு தாங்கு தாங்கினாலுமே வந்து தங்க தட்டுல உட்கார வச்சு சோறு போட்டாலுமே அம்மா வீட்டுக்கு போகணும்னாலே அது ஒரு தனி சொகம் தான். அது ஜாலியா எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. அத்தி கூட இங்க வீட்டு கேட்டு பாரு, அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, அதுக்குதான் ரெடி ஆகுற. ஒரு பேக் ரெண்டு பேக் மட்டும் எடுத்துக்கணும். டூ வீலர்ல போறோம், நம்ம எப்படி எடுத்து போக முடியும்? கஷ்டமா இருக்கு நெஞ்செல்லாம். ஒரு லேப்டாப்புக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பேக் தேவைப்படும். பாப்பா துணி என் துணிக்கும் ஒரு பேக் எடுத்துக்கிறோம். நீ வந்து வண்டி கவர்ல உன் சட்டையெல்லாம் துருத்துக்கு. ஓகே பேபி, ஓகேவா? சரி போ. ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு பாப்பாக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வெறும் ஜட்டி ஆயிட்டு, நான் முன்னாடி வரும் பேம்பர்ஸ் எல்லாம் போட்டுனால வந்து ஜட்டி போறத வந்து விட்டுட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெயில் நாள் ஆயிடுச்சா, கசகசன்னு இருக்கா, அது கொஞ்ச நேரம் கூட பாப்பாவோட போடவே முடியல. அதனால ஃப்ரீகளை வந்து ஜட்டி போட்டு எடுத்து விட்டுருவோம். ஜட்டி நனி நனி மாத்திட்டு இருப்பாங்கல்ல, அவர் துணி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து இதுல உனக்கு எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் இருக்கு. இது எடுத்து வேணா கட்டப்பையில வச்சு தந்தா வச்சுக்கலாம். கட்டப்பையில தான் வைக்கணும், அப்புறம் எப்படி நம்ம போக முடியும்? இந்த பேக் வந்து சைடுல மாட்டிக்கிறோம். இன்னொரு கட்டப்பை வைக்க வைக்க வச்சுக்கிட்டே இருக்கும் போல. பாப்பாவோட லோஷன் விளையாட்டு பொருள் இருக்கு, இதெல்லாம் இல்லன்னா அவர் வந்து கொஞ்சம் கூட கம்முன்னு இருக்க மாட்டாரு. சோ அது பாருங்க, அங்க அவரோட டீத்தர்லாம் வந்து போட்டு வச்சிரும் பாப்பாக்கு விளையாடுறதுக்கு. அதெல்லாமே கழுவிட்டு எடுத்து வைக்கணும். அதெல்லாம் கொடுத்தாதான் கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாமே எடுத்துட்டு போகணும், பாப்பாவோட கேப்பு. சோ இதெல்லாமே எடுக்கணும். அவரோட செப்பல் எல்லாம் போட்டுன்னு போகணும். ஷூ செப்பல் எடுக்க எடுக்க வந்து வந்தீங்கன்னா இருக்கு. இன்னும் பாப்பாவுக்கு வந்து சோப்பு காலி வச்சுன்னு சொன்னேன், சோப்பு ஷாம்பு எல்லாம் வாங்கல. ஏன்னா இங்க எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க இருந்து காலி பண்ணி போறேன், அங்க இருந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணி வரன்ற ஆர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சு வாரி பண்ணி எடுத்து வந்துட்டேன். மறுபடியும் அங்க போவுமே அப்படின்னு வந்து யூஸ் ஆகுன்ற ஒரு எண்ணமே இல்ல. எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துட்டேன். சோ இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து வாங்கிட்டு போகணும். சோப்பு ஷாம்பு எல்லாம் வாங்கிட்டு போலாம். இதெல்லாம் வாங்கி போக முடியாது. லோஷன் வந்து பாத்தீங்கன்னா இது 1000 ரூபாய்க்கு மேல, 1300 ரூபாய். இது இங்க இதையே எடுத்துட்டு போயிடலாம் சரியா? அவ்வளவுதான். இன்னும் தேவையானது என்னோட ஹனி எல்லாம் வாங்கணும். ஃபேஷியல் பண்ணலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இந்த பாப்பாவோட பட்ஸ் எடுத்துட்டு போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் பேக் பண்ணியாச்சு. இதோட காலையில கிளம்புவோம், அப்ப பாக்கலாம் ஓகேவா? எடுத்து வச்சுட்டா இன்னும் தேவையானதெல்லாம் நிறைய இருக்கு, வாங்கி வந்து அதெல்லாம் அடுக்கணும். குட்டி பண்ணா ஆயாவுக்கும் தாத்தாக்கும் பாய் சொல்லிட்டு வா. தாத்தாக்கு பாய் சொல்லிட்டு ஊருக்கு போறியா? போயிட்டு வரியா? தாத்தாக்கு பாய், அந்த தாத்தா ஹாய், இந்த பாய் ஹாய்.
அவர் பாக்குற கண்ணத்துல கை வச்சு நோச்சிட்டாரு. எதுக்கு இவ்வளவு காலையில எழுங்க சைதா, எதுக்கு நமக்கு எவ்வளவு காலையில எழுப்பி நமக்கு சட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அவரு. அந்த கட்டப்பை ஃபுல்லா பாப்பா துணி, இந்த கட்டப்பை என்னது பேபி, இது இதுலயும் வேற துணி இருந்து நாலு பேக், ஒரு பேக் ரெண்டு பேக் மூணு நாலு பேக் தாத்தா வேணுமா அவரு திரும்பிக்கினாரு. இப்பதான் ஜாலியா இருக்கு உனக்கு. என்ன சங்கீதா கருப்பாக்குது மையா குட்டி பொண்ணா, அவர் ஜாலியா இருப்பாரு. அவரு எங்க போனாலும் வேடிக்கைதான் பாக்கலாம். வீட்டுக்கு போறோம், ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா பாருங்க என்னம்மா பண்ற, நீ பட்டியா தங்கம் என்னம்மா மூஞ்சிலாம் வாடி போச்சு, மூஞ்சி வாடி போச்சு, வண்டியில வராங்கல்ல ஓடி போ, மூஞ்சி வாரி போச்சு, யாரு என்னன்னு பாருப்பட்டு நீ தங்கம்மா நீ அழுதுடி சரி உள்ள உள்ள தூங்கிப்பாங்க, ஜாலியா ஆயிடும். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்ததுன்னா சொல்லப்பட்ட
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விளம்பரம் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கோன்றதுனால நீங்கள் எதுவுமே டைரெக்டாக பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து எந்த நாங்கள் பண்ணுற எந்த ஒரு விளம்பரம் வந்தாலும் அது உங்களோட விருப்பத்தோட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரெண்டு பேரும் வந்ததுலேருந்து அப்படியே குசு குசு குசுன்னு பேசுகிறீங்க. நாங்கள் ஜாலியாக தான் பேசுவோம். ஜாலியாக தான் பேசுகிறீங்களா? தங்கத்தட்டில் சோறு போட்டாங்களா இல்லையா? நீ தானே கேட்டா, நீ என்னதான் தங்கத்தட்டில் சோறு போட்டாலும் நான் அம்மா வீட்டில் தான் போய் நல்லா சாப்பிடுவேன்னா. பாருங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து என்ன ரியாக்ட் பண்ணும் சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே வந்தேன். அதே மாதிரி அதே நான் வரும்போதே வந்து கவர் பண்ணிட்டே வந்தேன். ஸோ அதே மாதிரி அப்பா அம்மாவும் வந்து பார்த்த உடனே பாப்பாவுக்கு வந்து அந்த ஆனந்த கண்ணீர் இல்லை, அது ஆளுங்க ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கும் போது வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி அழுவாங்க தெரியுமா? அது மாதிரி என் பொண்ணு அவளோட அன்பை வெளியிடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மூச்செல்லன்னு சொல்லிட்டு வந்து பாசமா கொஞ்சம் நாங்க என் பொண்ணு வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணீர்ல வந்து பார்த்தோன்னா காட்டிடுச்சு அவ்வளவு பாசம் சொல்லி. எப்பவுமே அழுவாது பாப்பா, அழுவே யாரு தூக்குனாலும் அழுவாது பாப்பா, அழுதாதே கிடையாது. பசிச்சா மட்டும் அப்ப கூட இந்த மாதிரி அழுவாது. ஏதாவது வலி எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு மாசம் வந்து போயிட்டு அங்க இருந்தோமா, இங்க வந்து இந்த திருவிழா அது எல்லாமே பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்து போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குட்டி பிடிச்சவங்க எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக் வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.